அஞ்சா சமுதாய வானொலி 90.4 அய்யனாடன் ஜானகியம்மாள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு உயிரி தொழில்நுட்பத்துறையிலிருந்து எம் சண்முகப்பிரியா. இத்தொகுப்பில் மஞ்சப்பையின் பயன்களை பற்றி கேட்போம். இதில் கடைக்காரருக்கும் சகோதரிகளுக்கும் நடைபெறும் உரையாடல். மித்ராவாக நடிக்கும் கோகிலா, ஸ்ருதியாக நடிக்கும் சண்முகப்பிரியா, கடைக்காரராக கவின். நம் தமிழக அரசு டிசம்பர் 23, 2001 அன்று மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை கொண்டு வந்தது. 1980களில் இறுதி வரை பிரபலமாக இருந்த ஒரு வகை துணிப்பை மஞ்சப்பை ஆகும். இப்பைகள் ஆள் மஞ்சள் வண்ணம் கொண்டவையாக இருந்த காரணத்தால் இந்த பெயரை பெற்றன. இப்பைகள் பெரும்பாலும் துணிக்கடை, மளிகைக்கடை போன்றவற்றில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டவையாக இருந்தன. கிராமங்களில் மட்டும் இப்போதும் ஓரளவு பயன்பாட்டில் இந்த பைகள் உள்ளன. மஞ்சப்பை பயன்பாடு மற்றும் பயன்கள் குறித்து வானொலி நாடகம் வாயிலாக கேட்போம். காட்சி 1. வீட்டிலிருந்து சகோதரிகள் இருவரும் கடைக்கு செல்கிறார்கள். ஏய் ஸ்ருதி, அம்மா கடைக்கு போக சொன்னாங்கல்ல, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இரு வரேன், இப்போதான் நல்ல ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன், போஸ்ட் பண்ணக்கூட நினச்சேன், விட மாட்டேங்களே. இவ்வளோ நேரமாவா? வா ஃபஸ்ட்டு. இரு வரேன். காட்சி 2. கடையில். டே தம்பி, உள்ள சீனி முட்டை எத்தனை இருக்குன்னு போய் பாரு. கடைக்காரனே. ம், சொல்லுமா, என்ன வேணும்? இந்தாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத சீக்கிரம் கொடுங்க. இந்தாடா தம்பி, இதை போய் எடுத்துட்டு வா. மொத்தம் 200 ஆச்சுமா. பை இருக்கா இல்லை பை வேணுமா? பையெல்லாம் கொண்டு வரலனே, நீங்களே கொடுத்துருங்க. அப்போ பைக்கு 5 ஆகுமா? எது 5? மற்ற கடையிலலாம் கேரி பேக் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நீங்கள் என்ன 5 கேட்குறீங்க? நான் கேரி பேக்கை சொல்லலம்மா, நான் மஞ்சப்பையை சொன்னேன். ஏண்ணே? நம்ம தமிழக அரசு மீண்டும் மஞ்சப்பைங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் மஞ்சப்பை பயன்பாடு பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மஞ்சப்பைனா சீக்கிரம் மக்கிறோம், நெகிழி பையனா மக்கிறதுக்கு 100 ஆகும். ஆமாண்ணே, முன்னெல்லாம் கல்யாணத்தில் தேங்காய் பழம் தாமலைப்பை தருவாங்க. மஞ்சள் நிறம் மங்கள நிகழ்ச்சிக்கு நல்லதுன்னு மஞ்சப்பை பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், உனக்கு மஞ்சப்பை பற்றி தெரிஞ்சிருந்தோம், அப்புறம் ஏன் கேரி பேக் கேட்குற? அது வந்துண்ணே. ம், கிராமத்தில் பயன்படுத்தினாலே இப்போ கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் சிட்டியில் வளர்ந்த பிள்ளைங்க, உங்களுக்கு சொல்ல வேணாம். இந்த மஞ்சப்பையை பயன்படுத்துகிறதால சுற்றுச்சூழலுக்கு நல்லது, மண் மாசுபாடு குறையும். ஆனால் நீங்கள் கேரி பேக்கை பயன்படுத்திட்டு தூக்கி போடுறீங்க, அதை ஆடு மாடுன்னு சாப்பிட்டு இவங்களுக்கும் தீமையாக தான் உண்டாக்குது. ஆனால் மஞ்சப்பை அப்படி இல்லை, சீக்கிரமாக மக்கிறோம், அது இல்லாமல் அதிக நாள் உழைக்கும், அடிக்கடி பை வாங்க வேண்டிய தேவையும் இருக்காது. இதெல்லாம் சொன்னால் எங்கே கேட்குறாங்க? சரிண்ணே, அப்போ மஞ்சப்பையே கொடுத்துருங்க. ஏம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னன்னே சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் யார்கிட்டையாவது மஞ்சப்பை யூஸ் இல்லாமல் இருந்தால் எங்களை மாதிரி கடைக்காரங்களுக்காவது கொடுங்க, அது பயனுள்ளதாக இருக்கும். சரிண்ணே, எங்கள் வீட்லேயோ இல்லை பக்கத்தில் யார் வீட்லையாவது இருந்தால் நான் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். சரிம்மா. இதை மேம்படுத்தும் விதமாக தமிழக முதல்வர் சென்னையில் முதன் முதலில் மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஆதலால் அனைவரும் உபயோகிப்போம் மஞ்சப்பையை.